வெல்கம் அண்ட் வணக்கம்ஸ். இந்த பழைய பிரபுதேவா சாங்லலாம் ஒரு எக்ஸாக்ட் 90'S வைப் இருக்கும், பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஆல்சோ ஐம் பிக் ஃபேன் ஆஃப் அந்த டைப் ஆஃப் கரியோகிராஃபி. இப்போலாம் பார்த்து அப்படி பார்க்க முடியறதே இல்லை. ஒன்று, டிஸ்கோ லைட்டை போட்டு கண்ணில் கட்டியார் வைக்கிறானுங்க, இல்லை தக்காளி தரையில் படுத்துன்னு கண்டமேனி கடந்து விட்றானுங்க. எப்படி இருந்த மனுஷன் இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் கூவி கூவி இப்படி ஆகிட்டானுங்க. இதை பார்த்தாலே மைண்ட் ஃபக் ஆகுதுல, நமக்கு ஓனா நம்ம பின்னாடியே போயிடலாம். இந்த பாட்டில் இருக்க அந்த எனர்ஜியும் அந்த ஜாலி மூடும் அப்படியே வந்து வயிற்றில் பாயும். இந்த லெவல் எனர்ஜியோட சேம் வைப்பில் நான் இப்போ வரைக்கும் வேறு சாங் கேட்டதே இல்லை. இந்த பாட்டை போட்டுவிட்டு நாளைக்கு சாவ போகிற கிழவங்க அதில் போய் அந்த ஸ்பீக்கரை வச்சிங்கன்னா குஜராத்தியாக எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க சாங் இது, சான்ஸே இல்லை. If you're a depressed piece of shit, I highly recommend this song. இப்பயே போய் கேளு. டாடா. Song number 2. இப்போ வர பிளாக் காமெடி படத்துக்கு தெரியாதவங்க தியேட்டருக்கு போயிட்டு கடைசி வரைக்கும் காமெடி வரும் வரும்னு வெயிட் பண்ணிட்டு கடைசியில் மொத்தம் 100 நட்டு வச்சுட்டு வெறுப்பாய் வெளில போகிறோம். ஆனால் தலைவன் அப்போவே சார்லி சாப்ளின் ஸ்டைலில் டயலாகே இல்லாமல் அதுவும் பாட்டுக்கு நடுவில் அசால்ட்டாக காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்ல. சின்ன வயசுல ராஜ் டிவியில் இந்த பாட்டை போடுறப்பெல்லாம் அஸ் அக்மார்க் 90'S கிட்டா ஆமாம் தலைவனுக்கு மட்டும் எப்படி தனியாக மழை பெய்யுதுன்னு புலந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அடுத்து ஹியர் கம்ஸ் தி எமோஷனல் பிரபுதேவா. கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதானோ. ஏற்கனவே கமிட்டான பண்ண ஒன் சேர அளவு பண்ற 90'S கிட்ஸோட ஆந்தம் தான் இந்த கவிதைகள் சொல்லவா பாட்டு. உண்மை நான் ஒரு கடிகார ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுற்றுதுமா இங்கு என் வாழ்வும் போ. இதை ஒரு வாரம் ஃபுல்லாக ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டுட்டு சிலிர்த்து போய் சில்லறைய செதற விட்டுட்டு இருப்பானுங்க ஸ்மால் பாய்ஸ். அதெல்லாம் நான் எப்பயோ பொறுக்கி எடுத்துட்டேன், நீ மூடிக்கு வீடியோ எடுக்கிறாள் மட்டும் பாரு. பல பல சுச்சுவேஷனுக்கு பல பல பிரபுதேவ பாடல்கள் துணை நிற்கும், அதில் ஒரு சிலதை நான் இப்போ அவுத்து விட்றேன். சாட்டர்டே நைட் பார்ட்டினா காத்தடிக்குது காத்தடிக்குது. அப்படியே சண்டே பீச்சில் சாப்பிட்டு புக் பண்ணா பேட்டரா. அப்புறம் அடுத்த நாள் 5 பைசா கூட கையில் இல்லைன்னா சென்னை பட்டினம். அடுத்து அப்படியே கொஞ்ச நாளே கை நிறைய துட்டு சேர்ந்தா காசு மேல காசு வந்து உச்சத்தில் வந்தத கை காசு தான். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூட்ஸுக்கு, லவ் மூட்ல இருந்தா கண்ணுக்குள்ளே உண்மை வைத்தேன் கண்ணம்மா. நான் கண்கள் மூட மாட்டேன் அடி சென்னம்மா. அப்படியே அந்த லவ் படிப்படியா ஒர்க் அவுட் ஆகி டான்ஸ் மூடுக்கு வந்தா ரோமியோ ஆட்டம் ஓட்டம் கொக்கா மக்கா சுத்தும் பூமி சுத்தாது. அப்புறம் அப்படியே டான்ஸ் ஆன டயர்ல ஓய்வு போறதுக்கு ஓகே சொல்லிட்டான்னா மின்னல் 1 கோடி. அப்புறம் பிரேக்கப் ஆகி அவளுக்கு கல்யாணமா ஆனதுக்கப்புறம் என் அழகென்ன லிரிக்ஸ் மறந்துட்டேன், தானே தந்தானே தந்தானே தானானே. ரயில் பாதை பூவோடு வண்டுகள் தூங்குவதில்லை. அப்புறம் சில வாரங்கள் இல்லைனா மாதங்கள் கழிச்சு மூவ் ஆனதுக்கப்புறம் டேக் இட் ஈஸி உருவசி தான் அஜக் தான். ஒரு ஃபேன்சி
இப்போ அந்த முட்டி ஸ்டெப்லாம் போடுறதுக்கு 300 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சட்டிலான சின்ன சின்ன கிரேஸ்ஃபுல்லான மூமெண்ட்ஸ்லாம் தலைவனுக்கு மட்டும்தான் செட் ஆகும். அதை வேற வேணா ட்ரை பண்ணனு வச்சுக்கோங்களேன், அப்படி போய் ஓரமாக உட்காரன்ற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோவா செட் ஆகாது. அப்புறம் இந்த மிச்சம் இருக்க முக்கால முக்காப்பலாக கண்ணாலே மியா மியா மஞ்சள் கட்டமைனா வாடி வாடி நாட்டு கட்ட சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில், இதெல்லாம் அங்கங்கே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல சொல்லி கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். ஆதலால் இந்த டிக்டாக் மெண்டலுக்கு வீடியோலாம் பார்த்து வெறுப்பாக்கி டிப்ரெஷனுக்கு போகாமல் தலைவன் பிரபுதேவா பிளேலிஸ்ட்டு போட்டு விட்டு சில் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.